யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கண்டிப்பாங்க. தேங்க்யூ. யூபிஎஸ்சி 2019 சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ஆல் இந்தியா ரேங்க் 47 செக்யூர் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் செகண்ட் செக்யூர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும், டிசைன் பண்ணியிருக்கதே வந்து எல்லாருமே அட்டன் பண்ணணும், எல்லாருமே முன்னேறணுன்றதுக்காக தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்கது. என் ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, நம்ம மென்டல் பீஸ்ன்றது ரொம்ப முக்கியம். டென்ஷனை டேக்கிள் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை டேக்கிள் பண்ணுறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். என் பிள்ளையும் அதனால் அது மாதிரி படிக்க வச்சேன். ஸோ வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு கேம் விளையாடணுனாலும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேமோட ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும், ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களை விட அந்த கேமை வந்து நம்ம சிறப்பாக விளையாடணும்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு தெரியும் எனக்கு 23 வயசு தான், ரேங்க்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்ம சிம்பிளாக போகணும், நம்ம சிம்பிளிசிட்டியாக போகணும். வணக்கம், என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ராமநாதன், சொந்த ஊர் மருங்கூர் கடலூர். நான் யூபிஎஸ்சி 2019 சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 47 செக்யூர் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் செகண்ட் செக்யூர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட். நான் ஸ்கூலிங் முடித்தது செட்மெரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பண்ணேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு. கடலூர் மாவட்டத்தில் 2004 வருஷத்தில் சுனாமி வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து கிட்டத்தட்ட 552 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த சுனாமியில். அப்போ நம்ம மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள். அவர் அப்போ பண்ண எனர்ஜெட்டிக்கான அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் எனக்கும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. ஃப்யூச்சரில் நம்மளும் வந்து இந்த மாதிரி க்ரைசிஸ் டைமில் ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கணும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு மெயின் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அப்புறம் அம்மாவும் நீ வந்து கலெக்டர் ஆனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. சின்ன வயசுலேருந்தே படிக்கிறப்ப ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறப்பவே ஒரு ஜிகே ஆஸ்பெக்டில் ஒரு சிவில் சர்வீசஸ் ஆஸ்பெக்டில் படித்ததுனால இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. சின்ன வயசுலேயே இந்த இன்ட்ரெஸ்ட்டும் பேஷனும் இருந்ததுனால தான் என்னால் இந்த ஜேர்னியில் வந்து சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுது. காலேஜில் நான் ஜாயின் பண்ணப்போ அப்போலேருந்தே வந்து ஒரு செகண்ட் இயர்லேருந்தே நான் ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமின்ட்டு ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி வந்து மேயர் சைதை துரைசாமி அவர்கள் நடத்திக்கிட்டு வராரு. ஸோ அந்த ஐஏஎஸ் அகாடமியில் நான் சண்டே ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நான் காலேஜ் டைம்லேயே போயிட்டு இருந்ததுனால எனக்கு அப்போவே யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சது. இந்த எக்ஸாமோட சிலபஸ் எப்படி, காம்படிட்டிவ்னஸ் லெவல் எப்படின்றது நான் காலேஜில் இருக்கப்போவே எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு கேம் விளையாடணுனாலும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேமோட ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும், ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களை விட அந்த கேமை வந்து நம்ம சிறப்பாக விளையாடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதுதான், அந்த எக்ஸாமோட ரூல்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாம்னா எப்படி, என்ன போர்ஷன்ஸ், என்ன சிலபஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிளான் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளேயே வரணும். ஸோ இதை நம்ம காலேஜ்லேயே பண்ணதுனால எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகுச்சு. நான் பாஸ் அவுட் ஆன பிறகே டைரெக்டாக ப்ரிப்பரேஷனுக்குள்ளே என்டர் ஆக முடிஞ்சுது டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இதுக்கு வந்து இப்போ இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. யூடியூப்பில் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இந்த அவேர்னஸ் பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ டாப்பர்ஸ் மாதிரி, இப்போ நான் பேசுகிற மாதிரி நிறைய டாப்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. அந்த ரிசோர்ஸஸை வந்து நம்மளோட பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும். இது வந்து ஸ்கூல் கிட்ஸ் அண்ட் காலேஜ் போகிறவங்களுக்கு நல்ல டைம். அவங்க இப்போவே வந்து இதுக்கான ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இறங்கலான்றது தான் அட்வைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆகிறோம். ஸோ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம மாவட்டத்துலேயே இருக்குது. அதனால தான் நான் நம்ம மாவட்டத்துலேருந்தே வந்து ஒரு கலெக்டர் ஆகியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அளவுக்கு ஹார்ஸ் ரைடிங், ஆர்ச்சரி, ஸ்விம்மிங் கிளாஸஸ் அதெல்லாம் வந்து தேவையில்லாதது. அது இருக்கலாம், அந்த பேஷன் இருக்கலாம், அதுக்கு டைமும் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ ஐஏஎஸ் ஆன பிறகு அந்த ட்ரைனிங்லேயே அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே சொல்லி தருவாங்க. உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங், ஆர்ச்சரி, ஸ்விம்மிங் எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ சின்ன வயசில் அவங்க நமக்கு அது பேஷன் இருந்தாலும் பர்சியூ பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து எஜுகேஷன்ன்றது அந்தளவுக்கு ஒரு ஹை கிளாஸாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தேவையே இல்லை. நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், நியூஸ் பேப்பரை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இதுதான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்குன்னு கவர்மெண்ட் எதிர்பார்க்கறது. நமக்கு சுற்றி நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சிருந்துருக்கணும், ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கணுன்றது தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த குவாலிட்டி எஜுகேஷன் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே நல்லபடியாக கிடைக்கிது. நம்ம கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், டவுன்லேருந்து வந்திருக்கோம், சிட்டியில் இருக்கிறவங்க
மற்றவங்களோட கம்பீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த எக்ஸாம் டிசைன் பண்ணியிருக்கதே வந்து எல்லாருமே அட்டன் பண்ணணும், எல்லாருமே முன்னேறணுன்றதுக்காக தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்கது. ஸோ பேசிக்காக எல்லா க்வெஸ்சன்ஸும் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து வந்திருக்கும். நம்ம இன்டர்வியூ போனால் கூட நம்ம ஊரை பற்றி தான் அவங்க கேட்பாங்க, உங்கள் ஊரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்ற பற்றி தான் கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம யாராலையுமே எல்லாராலையுமே முடியுன்றது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம தமிழ் மீடியமில் இருக்கோம், நம்ம கிராமத்தில் இருக்கோம், அது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் முடியாதுன்றதை வந்து நம்ம அதை தூக்கி எறியணும். ஏன்னா நான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வந்திருக்கேன். நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து கல்வியில் பின்தங்கின டிஸ்ட்ரிக்டாக வந்துட்டுருக்கு பல வருஷமாக. அதெல்லாம் மாத்திர முறையில் வந்துட்டு நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்திருக்கேன். ஸோ நம்மளோட நோக்கம் என்னென்னா ஃபைனலாக இது ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஹார்ட் ஒர்க்கை வந்து பண்ணணும். ஸோ இப்போ இங்கிலீஷில் படிக்கிறவங்க ஈஸியாக அந்த ஆன்சரை எழுதுறாங்கன்னா, நம்ம தமிழில் படிச்சிருக்கோம்னா அதுக்கு அவங்க 2 மணி நேரம் போடுறாங்கன்னா நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அதோட நான் வந்து ஸ்கூலில் இருக்கிறப்ப நான் எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வளர வளர இந்த எக்ஸாமோட இன்டென்சிட்டி தெரிஞ்ச பிறகு எனக்கே ஒரு பயம் வர ஆரம்பிச்சு, நான் ப்ரிப்பரேஷனில் சீரியஸாக இறங்கினப்ப நான் வெளியில் அவ்வளோவா சொல்கிறதில்ல, நான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஆகிறேன்னு சொல்லிட்டு. சைலண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், சைலண்ட்டாக யார் என்ன சொல்கிறாங்களோ கேட்டுப்போன்றது தான் ப்ரிப்பேர் பண்ணேன். என் ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, நான் வந்துட்டு காலேஜில் இருக்கப்பயும் எனக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிருச்சு இந்த எக்ஸாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான கோச்சிங் வேணுன்றதுனால நான் சென்னையில் அறம் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியில் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் கோச்சிங் போயிட்டு அந்த நோட்ஸை வச்சுட்டும் அப்புறமேட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னு இறங்கிட்டேன். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 30% உங்களுக்கு ஏதாவது ஒரு அகாடமி இல்லைனா நீங்கள் அது இப்போ கூட அது தேவையில்லை, ஏன்னா யூடியூப்லேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. இந்த கோவிட் டைம்லேயும் எல்லாமே ஒரு ஆன்லைனில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு யூடியூப்லேயே எல்லாமே கிடைக்கும் அந்த நாலேஜ், அப்புறம் நியூஸ் பேப்பரில் கிடைக்கிறது. முக்கியமான சோர்ஸ் என்னென்னா நம்ம 6th to 12th standard இருக்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்ஸும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்தாலே போதும், க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம ப்ரிப்பரேஷன், நமக்கு புக்ஸ் எடுத்து வச்சுட்டோம், நமக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிடுச்சு, இதை வச்சுட்டு நம்ம ஒரு ரூம்குள்ளே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. ஸோ ஒரு வருஷம் நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா, ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் படித்து கிராக் பண்ண முடியாது இந்த எக்ஸாமை. ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த சிலபஸை டெய்லி பார்த்துட்ருக்கணும், டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும், நியூஸ் பேப்பரில் டெய்லி ஃபாலோ பண்ணணும், அப்படின்னா மட்டும்தான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் எக்ஸாம் நெருங்க நெருங்க நான் வந்து ஒரு டைம் டேபிள் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் 5 o'clock to 8 o'clock படிக்கிற மாதிரி ஷிஃப்ட் பண்ணேன். மதியானம் எல்லோரும் மோஸ்ட்டாக தூங்குவாங்க. ஸோ மதியானம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி, சரி ஒரு லெசன் படித்தா கூட அது நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் பண்ணுறது, ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர் பண்ணேன். டெஸ்ட்டு நம்மளை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் ரைட் ஆகுதுன்றது பீரியடிக்கலாம் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளோட கமிட்மெண்ட், நம்ம எக்ஸாம் நம்ம கமிட்மெண்ட்டே. இது நம்ம ரெண்டு பேர் நம்ம ரெண்டு சப்ஜெக்டுக்குள்ளான ஒரு பர்சனலான விஷயம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் வரப்போ நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆகிடுவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எக்ஸாம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். நான் ஐஸ்வர்யோட அம்மா பேசுகிறேன். என் பிள்ளை கிடச்சது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். இந்த அளவுக்கு அவங்க சாதிப்பாங்கன்னு எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும். அவளுடைய கடின உழைப்பு தான் அதுக்கு வந்து காரணம். சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூல் லெவலில் படிக்கும்போது அந்த கிரேடு அதெல்லாம் பற்றி நான் தான் கேட்டுருப்பேன். ஆனால் அவள் அப்போயே நான் படிப்பேன் அவ்வளோதான், ஆனால் என்னுடைய கனவு வந்து ஐஏஎஸ் தான், அதுக்கு நான் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொன்னால், காலேஜில் கூட வந்து கோல்டு மெடல் வாங்கணும் அப்படி இப்படிலாம் நான் எதிர்பார்த்தேன். நீ அதெல்லாம் இப்போ இந்த இதில் எதிர்பார்க்காத, என்னுடைய எய்ம் வந்து ஐஏஎஸ் கனவு தான், அதில் நான் சாதிப்பேன்னு சொன்னால் அதை நினச்ச மாதிரி அதை செஞ்சுட்டா. என் பிள்ளையோட கடின உழைப்பு தான் இதுக்கு காரணம், கடவுளுடைய ஆசீர்வாதமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். எக்ஸாம் அப்புறம் நான் காலேஜ் பாஸ் அவுட் ஆகிறப்ப எனக்கு கேம்பஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சிது. இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், நான் ஒரு 3 சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. இருந்தாலும் வேலைக்கு போயிட்டே ப்ரிப்பரேஷன் பண்ணுறது கஷ்டன்றதுனாலையும், என் அம்பிஷன் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றதுனாலையும் நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு 1 இயர் ஃபுல் ஃபார்மாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். மார்னிங் டு ஈவினிங் ஃபுல் ஃபார்மாக ப்ரிப்பரேஷனில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணதுனால என்னால் அதை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் ஆல் இண்டியா ரேங்க் 630 செக்யூர் பண்ணி இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸில் இருக்கேன். இப்போ எனக்கு நடந்தது செகண்ட் அட்டெம்ப்ட். செகண்ட் அட்டெம்ப்டில் நான் ஆல் இண்டியா ரேங்க் 47 செக்யூர் பண்ணியிருக்கேன்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்ன இப்படி வார்த்தையால் சொல்ல முடியாது, அளவிடாத ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் அப்பா அம்மாலாம் அதை கேட்ட உடனே அழுதுட்டாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. எங்கள் சொந்த ஊர்லேயும் சரி, அங்கே சுற்றுப்பட்டு கிராமத்தில் எல்லாமே அவங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளை எப்படி ஐஏஎஸ் ஆனால் சந்தோஷப்படுவாங்களோ அந்த சந்தோஷத்தை என் கண்ணால் நான் பார்த்தேன். அது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க முடியாதுன்னு கண்டிப்பாக நான் சொல்லலாம். ஸ்கூலில் வந்துட்டு எங்கள் அம்மா ஃபஸ்ட் ரேங்க் வாங்க அப்படின்லாம் எனக்கு சின்ன வயசில் சொல்லிகிட்டு இருக்கப்ப நான் சொல்லுவேன், மம்மி எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, நான் என்னால் முடிஞ்சதை படிப்பேன், ஆனால் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், நான் ஒரு ஃபிஃப்த் ரேங்க் சிக்ஸ்த் ரேங்க் அந்த மாதிரிலாம் வருவேன், சில டைம் எயித் ரேங்க் அந்த மாதிரி போயிருப்பேன், சில டைம் நான் செகண்ட் ரேங்க்லாம் வந்திருப்பேன். அந்த ரேங்க்கில் வந்து நான் அவ்வளோ இது பண்ணிக்க மாட்டேன். எனக்கு சோஷியல் சயின்ஸ் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், பாட்னி படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நாலேஜில் தான் நான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணினேன். வெளியில் குவிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணுறது, ஸ்பீச் காம்படிஷன் அட்டன் பண்ணுறது, டான்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்ன ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணிக்கல. நான் எங்கள் அம்மா கிட்ட ஒரு வாட்டி இது கிளியராக சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் அதை வந்து பெருசாக கண்டுக்கல, அவங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டில் படிக்கும்போது நான் கூட நினச்சேன் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இந்த ஃபிஃப்த்துக்குள்ளே வரணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இருந்தாலும் அவள் வந்து படிச்சுட்டு வந்தா அதுக்கப்புறம் தான் அவளே எனக்கு புரிய வச்ச ரேங்க் ஒரு ஒரு பிரச்சனை கிடையாது, பிள்ளைங்களுடைய நாலேஜ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் அவங்க காலேஜ் வந்தப்போ அதை நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு வந்து ஒரு லைன் பேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்கன்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்போ வந்து அந்த ரேங்க்கு அந்த அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, அவங்கள வந்து ஃப்ரீயாக விடணும். அவங்க எந்த துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். எனக்கு வந்து என்னோடய மெயின் சப்போர்ட் சிஸ்டம் மோட்டிவேஷன் எல்லாமே எங்கள் அம்மா தான். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ கல்யாணம் ஆன பிறகு நாங்கள் மூணு பேரும் பிறந்த பிறகு தான் அவங்க வந்து காலேஜெல்லாம் அட்டன் பண்ணாங்களே, காலேஜ் டெய்லி அட்டன் பண்ணுவாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்களும் வந்து காலேஜ் போகிற மாதிரி போயிட்டு வருவாங்க. அப்போல்லாம் எல்லாருமே ரொம்ப கேலியெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதையும் மீறி எங்கள் அம்மா பர்சிவியரன்ஸ்னால ரெகுலராக படித்து அப்புறம் அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு தெரிய வந்து அந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஸ்கூல் போகிறப்ப அவங்க கோச்சிங் அகாடமி போய் டெய்லி படிப்பாங்க, தினம் தினம் படிப்பாங்க, நாங்கள் விளையாட வரப்பெல்லாம் நோட் புக் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப சின்சியராக இருப்பாங்க அவங்க படிப்பிலே. ஸோ அவங்களே பார்த்து நாங்கள் வந்து ஓகே மம்மி மாதிரி படிக்கணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு இருக்கும். அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து எங்கள் அம்மா ஒரு ஒரு அட்டெம்ப்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கிளியர் ஆகிடும் கிளியர் ஆகிடும், நாங்கள் குடும்பத்தோடு ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்போம் ரிசல்ட் வருமா வருமா சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க ஒரு வாட்டி கூட இது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகல. அப்புறம் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப தான் அவங்களுக்கு கிளியர் ஆச்சு, அப்போ தான் அவங்க சர்வீஸ் என்டர் ஆனாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க விடாமல் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப எனக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிச்சு ஓகே காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இந்த அளவுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் போடணும், இவ்வளோ லெவல் ஆஃப் இது இருக்கும், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நம்ம போட வேண்டியது இருக்கும். ஸோ அந்தல எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணுன்றதே எங்கள் அம்மா பார்த்தே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த அளவு இருக்கிறப்ப யூபிஎஸ்சிக்கும் இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். எங்கள் எப்போ எங்க படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப எங்கள் அம்மா மோட்டிவேட் பண்ணுவாங்க. எப்போ நைட்டு நைட்டு முடியல மம்மி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்பலாம் எங்கள் அம்மா வந்து உன்னால் முடியுண்டா படி படி முடிஞ்ச அளவுக்கு படி ரெஸ்டடு ரிலாக்ஸாக படி அப்படின்பாங்க. நாங்கள் படிக்கிறப்ப ரொம்ப டயர்டாக இருக்கும் மம்மி இன்றைக்கினால படிக்க முடியாதுன்னா அதெல்லாம் எதுவுமே குற்றம்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி நீ ரிலாக்ஸ்டாக படி, நீ தூங்கு, நீ தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சு படி அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த பீரியட் படிக்க பீரியட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா யூபிஎஸ்சின்றது ஒரு ஒன் இயர் ப்ரிப்பரேஷன், ஒன் இயர் எக்ஸாம் டைமே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், வீட்டு பக்கம்லாம் வர முடியாது, ரொம்ப இதுவாக இருக்கும். சில டைம் ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்கள் கிட்டே சொல்லியிருக்காங்க என்னது தூரத்தை சொந்தம்னா பொண்ணுங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆனாலே போதும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு எதுவும் பதில் பேசாமல் நாங்கள் ஓகே அப்படியான்னு கேட்டுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நல்லா படிக்கிறது தான் எங்கள் வேலை. வந்து நம்ம பெற்றவங்க வந்து பொம்பளை பிள்ளைங்களை நம்பணும், அவங்க வாழ்க்கையில் வந்து கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு ஒரு இதுன்னு நினைக்காமல் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணும்னா அவங்க லைஃப்பு பின்னாடி நல்லா இருக்கணும். அவங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம், அதை விட ஏதாவது ஒரு ஜாப் வந்துட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினச்சேன். என் பிள்ளையும் அதனால் அது மாதிரி படிக்க வச்சேன். அதே மாதிரி அவ்வளோ சாதிச்சு காமிச்சிட்டா பேரண்ட் வந்து பிள்ளைங்களை நம்பணும், நம்பி அவங்க வழியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் நான் செஞ்சேன், அது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம மென்டல் பீஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஸ்லைட்டாக ஒரு நெகட்டிவ் கமெண்ட் யாராவது சொன்னால் கூட நம்ம பில்டப் பண்ணி வச்சுருக்க நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து சரிஞ்சு போயிடும் டக்குன்னு. ஸோ அப்படி இருக்கிறப்ப எங்கள் பேரண்ட்ஸ் தான் கான்ஸ்டண்ட்டாக வந்து நீ உன்னால் முடியும் முடியும்னு சொன்னது. சில பேர் வந்துட்டு இல்லை இந்த எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப வருஷமாகும், இந்த எக்ஸாம்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வருஷமாகும் அப்படின்னு சொல்கிறப்பலாம் நமக்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகி ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கணும்.
அது மாதிரி என் பிள்ளைங்க படிக்கும்போது டென்த்தும் சரி ப்ளஸ் டூவும் சரி நாங்கள் அந்த டிவி கட் பண்ணது அந்த கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணி டிவி பார்க்காம இருக்குது அதெல்லாம் இல்லை அவங்க வழியிலே ஃப்ரீயாக படிக்க விட்டாச்சு ஒரு 9 மணி வரைக்கும் தான் படிப்பானா அது அவ்வளோ வரைக்கும் தான் அவள் டைம் எடுத்து படிப்பாள் அதுக்கப்புறம் யார் வந்தாங்க விசிட்டர்ஸ் வந்தாலும் சரி இப்போ நாங்கள் இருந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டாக ப்ரோக்ராம் பார்த்தா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாள் படிப்பாக படுத்து தூங்கிடுவாள் இவ்வளோ நேரம் தான் என்னால் படிக்க முடியும்னா அதுக்கு மேலே நானும் அது அவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறது கிடையாது டிவிலாம் எப்பயுமே நாங்கள் இது பண்ணது கிடையாது கேபிள் கனெக்ஷன்லாம் எந்த ஒரு பிள்ளைக்குமே கட் பண்ணதே கிடையாது ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்தாலும் சரி காலேஜ் எக்ஸாம் இருந்தாலும் சரி அவங்க லைஃப்பில் அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த மாதிரி டென்ஷன் எந்த வித அவங்களுக்கு எக்ஸாம் ஃபியர்னே ஒரு இது இருக்காது அந்தளவுக்கு எந்த டென்ஷனும் நான் கொடுக்கல அவங்க வந்து ஃப்ரீயாக படித்தாங்க ஃப்ரீயாக எழுதுனாங்க அதனால் எங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனு யா எல்லா ஒரு அவமானம் எல்லாத்தையும் தாண்டி வந்து அவங்க இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனாக இருக்காங்க அவங்க இந்த ஃபேமிலியில் அவங்க ஜெயித்ததுனால ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஜென்ரேஷனே அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதுதான் வந்து என்னோடய ட்ரீமே ஏதாவது ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக ஒருத்தங்க நல்லா படித்து வேலையில் இருந்தாங்கன்னா நாலு பேர் அவங்க தலைமுறையாக வந்து அவங்க பார்த்துப்பாங்க நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து என்னுடைய டிகிரி முடித்தேன் எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் நான் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து எக்ஸாம் எழுதி குரூப் டூ எக்ஸாம் எழுதி நான் சிஓ ஆஃபீஸில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் பள்ளிக்கல்வித்துறையில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு முக்கிய காரணம் கூட என் பிள்ளைங்கள தான் சொல்லலாம் என் பிள்ளைங்க நிறைய என்கரேஜ் பண்ணிக்க படி மம்மி நீ எழுது எக்ஸாம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமாதிரி கல்யாணம் ஆன பிறகு நம்ம படிக்கக்கூடாது எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு இது கிடையாது நம்ம அப்போ நினச்சா கூட நம்ம படித்து எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரலாம் அப்படி வந்தாக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு அது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் எனக்கு இன்டர்வியூ முன்னாடி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவர் ஆடியோ மெசேஜ் அனுப்பினார் ஐஸ்வர்யா யூ கேன் டூ இட் உன்னோட சொல்யூஷன் சீக்கிங் ஆட்டிடியூட் வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அவரோட பாசிட்டிவ் கமெண்ட்னால நான் இன்டர்வியூ போகிறப்பையும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போனேன் ஸோ இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் மற்ற ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் உங்களால் பாசிட்டிவ் சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுங்க நீங்கள் கேஷுவலாக சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட் வந்து அவங்களோட மைண்ட் செட்டை பயங்கரமாக பாதிக்கும் அப்படி பாதிக்கிறப்ப அவங்க பர்ஃபார்மன்ஸும் பாதிக்கப்படும் இதனால் அவங்க ஃப்யூச்சரே ரொம்ப டீஸ்டபிளைஸ் ஆகிடும் அந்த மாதிரி தான் பேசணும் நீ நல்லா இருப்பேன் ஜெயிச்சிருவேன் இந்த இது எக்ஸாமில் நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் முடிஞ்சு ட்ரை பண்ணு நீ ஸோ எல்லாருமே வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொலைட்டாக பாயிண்ட் பண்ணுங்கள் நீ ப்ரிப்பரேஷன் பண்ணுற இன்னும் கொஞ்சம் நீ ப்ரிப்பரேஷன் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள் இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுவாங்க அதில் நம்ம ஒரு ஆளுன்றப்ப அந்த பயம் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் நானும் என்னோடய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் மம்மி மயக்கம் வர மாதிரி இருக்குது திடீர்னு ஹால் முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்துருணும்னு ரொம்ப ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்கணும்னு எங்கள் அம்மா டக்குன்னு சாக்லேட் எடுத்துருந்தா சாப்பிடு அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத உள்ளே போய் எழுதுனேன் அங்கே உள்ளே போனதும் அந்த 2 ஹவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உட்காந்து ஹால் டிக்கெட் வெயிட் பண்ணுறது அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்ம நாலேஜ் மட்டுமே இல்லாமல் என்டையர் பர்சனாலிட்டியுமே செக் பண்ணுது அந்த க்வெஸ்சன் பேப்பர் 2 மணி நேரத்தில் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது ஒரு கலெக்டர் ஆன பிறகு அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா சுச்சுவேஷன்ஸுமே இருக்கும் ரொம்ப இருகலாக இருக்கும் டைம் இருக்காது இத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப இருகலாக இருக்கும் அந்த க்வெஸ்சன் பேப்பரை வந்து படித்தவங்க யார் வேணாலும் சால்வ் பண்ணலாம் ஆனால் 2 மணி நேரத்தில் யார் வந்து அந்த டென்ஷனை டேக்கிள் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை டேக்கிள் பண்ணுறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வந்து அந்த ப்ரிலிம்ஸ்லேருந்தே நமக்கு செக் பண்ணுறாங்க உங்களால் முக்கியமான டைமில் காமாக இருக்க முடியுதா முக்கியமான டைமில் காமாக இருந்து யோசிக்க முடியுதா நீங்கள் படித்ததை கொண்டு வர முடியுதான்றது தான் ப்ரிலிம்ஸில் வந்து செக் பண்ணுறாங்க அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம்ன்றது 7 நாள் நடக்கும் அந்த எக்ஸாம் 9 பேப்பர் இருக்குது அந்த எக்ஸாமில் ஸோ அதுவும் ஒரு லென்த்தியான ப்ராசஸ் நம்மளோட கன்சிஸ்டன்சி நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுற ஒரு பேப்பர் ஏன்னா காலையில் 3 மணி நேரம் சாயங்காலம் 3 மணி நேரம்னு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் இந்த மாதிரி இந்த எக்ஸாம் போயிட்டுருக்கோம் ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்ம ரொம்ப தயாராகி இருக்கணும் அந்த எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சொசைட்டிக்கு என்ன அவேர்னஸ் பற்றி ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி தான் இருக்கும் அந்த பேப்பரும் ஸோ மோஸ்ட்டாக நம்ம எக்ஸாமில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம மனதளவில் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும் அங்கே போன பிறகு நம்ம டியூட்டி என்ன ஆன்சரை எழுதுறது தான் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம அப்பியர் ஆகணுன்றது தான் என்னோடய அட்வைஸ் ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்க 5 பேர் இருப்பாங்க 5 பேருமே வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டினா எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க அந்தந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க ஸோ நம்ம பேக்ரவுண்ட் நாலேஜ் பற்றி ஃபுல் அவேர்னஸ் இருக்கிறவங்களாக இருப்பாங்க ஸோ அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நம்ம அங்கே அவங்க போயிட்டு இப்படி அப்படின்னு நம்ம பெருசாக சொன்னாலும் அவங்களுக்கு அதை பற்றின எல்லாமே தெரியும் இந்த ஸ்கீம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த ஸ்கீமை வந்து டிவைஸ் பண்ணதே அங்கே உட்காந்துருக்கவங்களாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களாம் பெரிய
பெரிய அந்த துறையில் ஜாம்பவான்கள். அவங்க முன்னாடி நம்ம போகிறப்ப நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், நம்ம சிம்பிளாக போகணும், நம்ம சிம்பிளிசிட்டியாக போகணும். அவங்களுக்கு தெரியும் எனக்கு 23 வயசு தான், இந்த 23 வயசில் எனக்கு என்ன எக்ஸ்போஷர் இருக்கும், எவ்வளோ அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு இன்டர்வியூ பேனலுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ அங்கே போகிறப்ப நம்ம ஹானஸ்ட்டாக போகணும். நம்மளோட நாலேஜை வந்து எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிட்டாங்க, ப்ரிலிம்ஸில் செக் பண்ணிட்டாங்க, மெயின்ஸில் செக் பண்ணிட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு கொடுத்தா இந்த பொண்ணால் படிக்க முடியும், அந்த படித்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றது தெளிவாயிடுச்சு. ஆனால் இந்த பொண்ணால் வந்துட்டு நேர்மையாக இருக்க முடியுமா, நியாயமாக நடந்துக்க முடியுமான்றது இன்டர்வியூவில் தான் செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்மளோட பேஷனையும் நம்ம ஹானஸ்டியும் தான் வெளிப்படுத்தணும். ஏதாவது அவங்க கஷ்டமான க்வெஸ்சன் கேட்டால் எனக்கு தெரியல சார், நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹானஸ்ட்டாக போகணும், சிம்பிளிசிட்டியாக இருக்கணும். அங்கே போய் அவங்கக்கிட்ட அரகன்ஸ் காட்டக்கூடாது. நம்ம வந்து சிம்பிளிசிட்டியாக இருந்தால் மட்டுமே தான் மக்களால் நம்மளை அப்ரோச் பண்ணி அவங்களோட குறைகளை சொல்ல முடியும். ஸோ அந்த சிம்பிளிசிட்டியை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. நம்ம சொல்ல வரதை தெளிவாக சொல்கிறோமான்றதை அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த ரூம்குள்ளே போகிறோன்னா நம்மளோட சொந்த முயற்சியால் நம்ம அதை சம்பாரிச்சுக்கிட்டு உள்ளே போயிருக்கோம். அதை யாரோட தயவுலையும் நம்ம போல் நம்மளாக எழுதி உள்ளே போயிருக்கோம். அந்த கான்ஃபிடென்ஸோடு நம்ம உள்ளே போகணும். அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு பப்ளிக் டியூட்டி பண்ணுறாங்க. நாளைக்கு இந்த ஆஃபீஸர் போனால் இந்த ஆஃபீஸரால் அந்த ஊருக்கு நல்லது நடக்கணுன்றதுனால அந்த ஆஃபீஸரை செலக்ட் பண்ணுற ஒரு பொசிஷனில் அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணல, ஒரு சொசைட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த ஆஃபீஸர் சொசைட்டிக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுற ஒரு பப்ளிக் டியூட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு அப்ஜெக்டிவாக இருந்து நம்மளை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணால் நாளைக்கு சர்வ் பண்ண முடியுமா, இந்த கஷ்டத்தை ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்றத அவங்க சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த இன்டர்வியூவோட பர்பஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போகணும். ஏன்னா நம்ம ஃபீல்டுக்கு போகிறப்பையும் நம்மளை விட வயசு அதிகமானவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுற கரேஜ் வந்து நமக்கு இருக்கணும், அதுதான் செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ப்ராசஸாக தான் இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காலேஜ் போயிட்டு தொலைதூர கல்வியில் படித்தேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் வேலைக்கு வந்தேன். கல்யாணம் ஆன பிறகு வீட்டோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தெல்லாம் வந்து தூக்கி தூர போட்டுட்டு நல்லபடியாக நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணால் நிறைய சாதிக்கலாம். எனக்கு மெயினாகவே எங்கள் ரோல் மாடல் வந்து எங்கள் அம்மா தான். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அந்த நான் அதை பார்த்துருக்கேன், அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பெரிய பெரிய நோட் புக்ஸ் எடுத்து வச்சுருது, அதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி வச்சுட்டு ஒரு 3 குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அப்புறம் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இது எல்லாத்துக்கும் மத்தியில் வீட்டு வேலையெல்லாமும் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு எங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே எங்கள் அம்மா தான். நாங்கள் தனியாக வேலைக்குன்னெலாம் யாருமே இல்லை, எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு கிளாஸஸும் அட்டன் பண்ணிட்டு எங்களை நாங்கள் ஸ்கூல் போகிறப்ப அவங்களும் கிளாஸஸ் போயிட்டு காலையிலே வந்துட்டு அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டைம் மேனேஜ் பண்ணி அவங்க படித்தாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால நான் வந்துட்டு என்னால் அது பண்ண முடிஞ்சுது. நானும் இந்த லைனுக்கு ஃப்ரீயாகவே என்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடிஞ்சுது. ஸோ எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப நான் எங்கள் அம்மா வயதில் இருக்கிறப்ப தான் அவங்க வந்துட்டு காலேஜெல்லாம் அட்டன் பண்ணிட்டு அந்த குரூப் ஃபோட்டோலாம் அப்படி இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். கல்யாணம் ஆகிட்டு அவங்க இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறப்ப அவங்களால இவ்வளோ சாதிக்க முடியுதுன்னா படிக்கிறது மட்டுமே ஒரு இப்போதைக்கு வேலையாக இருக்கிறதுனால நான் இன்னும் இதை விட அதிகமாக சாதிக்கணுன்றது தான் என்னோடய ஆம்பிஷனாக இருந்துச்சு. என் பிள்ளைங்க எனக்கு 3 பசங்களும் எனக்கு வந்து 3 பேரும் 3 வரம் மாதிரி தான். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அந்த பாகுபாடு இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக வளர்த்ததுனால தான் என்னால் இந்தளவுக்கு பெருசாக எய்ம் பண்ண முடிஞ்சுது. அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு எனக்கு வந்து இப்போ தான் தெரியுது. ஏன்னா வந்துட்டு இந்த வயசில் வந்து கல்யாணம் தான் முக்கியம்னு நினைக்கிற பெற்றோர்கள் மத்தியில் எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு பொண்ணுங்க வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், ஏன்னா அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களால ஒரு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்ற அவங்க உணர்ந்து எங்களை படிக்க வச்சாங்க. எங்களுக்கு இந்த இதுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நானும் வந்துட்டு இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப முக்கியம். கல்யாணம் ஆன பிறகு அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபேமிலியும் ஸ்டேபிளாக இருக்கும், அவங்களோட பிள்ளைங்களுக்கும் அவங்களால நினச்சதை வந்து கொடுக்க முடியும். அதனால் வந்துட்டு பெண்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் வந்து ரொம்ப முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.